புதியுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். சிகரம் தொடணுன்ற ஆசையும் ஆர்வமும் எப்படி பெரியவங்களுக்கெல்லாம் இருந்துட்டுருக்கோ அதே மாதிரி குழந்தைகளுக்கும் வளர 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 அவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இலக்கை நோக்கிய சிகரத்தை தொடணும் அப்படின்ற ஆசையும் ஆர்வமும் வரும். இப்போ இந்த ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரியான ஆசைகள்லாம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த திறனை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது அப்படின்ற இந்த தேடலுக்கான ஒரு இடத்தை நமக்காக நிரப்பிய ஒரு மனிதரை தான், சாதனை மனிதரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். திரு ஜெகதீஷ் கண்ணா அவர்கள் நமக்காக இங்க காத்துட்டு இருக்காங்க. வாயுசாஸ்திரா ஏரோஸ்பேஸ் இதனுடைய சிஇஓ அவர்கள். சோ புதுவிதமான ஒரு விஷயத்தை இங்க எதிர்கால இளைஞர்களுக்காக இங்க இன்னோவேட் பண்ணியிருக்காரு, புகுத்தி இருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்றத இன்னைக்கு விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, உங்க வீட்டு குழந்தைகளுக்கு இது உதவுதா அப்படின்றத நிச்சயமா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஒரு யங்ஸ்டரை சந்திக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஸோ வானத்தை தொடணும், நீ பறக்கணும்ப்பா, அதுதான்ப்பா என்னுடைய ஆசை அப்படின்ட்டு எல்லா அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க. அது வந்து வெறும் வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்கும், கனவாக மட்டும்தான் இருக்கும். பட் அந்த கனவை வந்து நிஜமாக்கக்கூடிய அந்த வலிமை இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்திருக்கீங்க, முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். பட் உங்களுடைய வாயுசாஸ்திரா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே யார் இந்த ஜெகதீஷ் கண்ணா அவர்கள்ன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். சொந்த ஊர் தஞ்சாவூர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ தஞ்சையிலிருந்து பிறந்து எப்படி நீங்கள் வானத்தோடு பறந்தீங்க? சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொன்ன விஷயம் ஆக்சுவலாக 100% கரெக்ட். எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும். எப்போ வெளியே ஏரோப்ளைன் பறந்தாலும் வெளியே ஓடி போய் பார்ப்பேன். அப்பா கேட்பறவங்க என்ன ஆகணும், பைலட் ஆகணும், பைலட் ஆகணும். அப்போ எப்போ ரஜினி படம் ரிலீஸ் ஆனோ அப்பாவை போட்டு சண்டை போட்டு கூப்பிட்டு போய் தியேட்டர் போய் பார்க்குறாள். எனக்கு வந்து விமானங்களும் பிடிக்கும், திரைப்படங்களும் பிடிக்கும். ஸோ ஒருத்தனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கணும், இல்லை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வேணால் இருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏரோப்ளைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி எங்கே கற்றுக்கணும் அப்படின்னா, அதிகபட்சம் நான் கற்றுக்கிட்டேன் வந்து பேப்பர் பிளேன். ஆனால் அதுவுமே நார்மலாக செஞ்சு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததான். அதுக்கப்புறம் நான் ஒரு ஏரோப்ளைன் பற்றி பேசிக் கற்றுக்கணுன்னாலே 18 வயசு, அதாவது 12th standard முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்து, ஒரு ஏரோப்ளைனோட பேசிக்ஸ் பார்ட்ஸ் எப்படி பறக்குது, இல்லை எப்படி பைலட் வந்து ஒரு விமானத்தை ஓட்டுறாரு, இந்த விஷயம் தெரியறதுக்கே எனக்கு 18 வயசு ஆச்சு. ஆனால் அப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்துட்டு, நீங்கள் வந்து 6 வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஒரு விமானத்தை எப்படி விமானி ஓட்டுறாரு, இதெல்லாம் வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ண தேவையில்ல. நான் ஒரு சின்ன பேப்பர் பிளேன் வச்சு அதை சொல்லி கொடுத்துறேன். விமானத்தை சரி, இப்போ சைக்கிளில் கண்ட்ரோல் பண்ணுறதுனா ஹேண்ட்பர் இருக்குது, பிரேக் இருக்குது. விமானத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க, ரோடே இல்லையே. ஆனால் பேப்பர் பிளேன் வச்சு நீங்கள் சொல்லிடலாம், நீங்கள் சொல்கிற பேச்சை அந்த பேப்பர் பிளேன் கேட்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்மளால் பேப்பர் பேப்பரில் வந்து உருவாக்க முடியும், உருவாக்க முடியும். நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன், மேபி இந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஐ கேன் டீச் யூ. ஷூர், கண்டிப்பாக 5 மினிட்ஸ் ஐ கேன் டீச். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னே உங்கள் வீடு சூழல் இதை பற்றி சொல்லுங்களேன். அப்பா அம்மா எப்படி? ஸோ இது வந்து ஒரு காஸ்ட்லியான விஷயம் அப்படின்னும் பொழுது நம்ம எண்ணத்துக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் தானே, இல்லை நீ என்ன வேணாலும் ஆசைப்படுப்பா நாங்கள் இருக்கோன்ற மாதிரியான ஒரு ஃபேமிலியா? என்ன வேணால் ஆசைப்படு சொல்கிற அளவுக்கு வசதி படைத்த ஃபேமிலி இல்லை. ஆனால் அம்மா அப்பா வந்து என்ன வேணால் ஆசைப்படுன்னு சொல்லுவாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ ஏன்னா இந்த போதா டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். ஸோ அப்பா வந்து சொல்லிட்டே இருப்பா சின்ன வயசில், குழந்தைங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குடா, ஆனால் அவங்களுக்கு எப்படி கரெக்டாக போய் விஷயத்த சேர்க்கணும், அது வந்து புதுசாக ஏதாவது கொண்டு வரணும். அப்போ வந்து நிறையா புதுசாக ட்ரை பண்ணுவார். ஆனால் அவரால் இயன்ற அளவு தான் அவரால் முடியும். கந்தர்வ கோட்டை, சுந்தம்பட்டி இந்த மாதிரி கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பா டீச்சராக இருந்தார். 30 வருஷம் இப்போ தான் ரிட்டையர் ஆனாங்க, ஒரு 2-3 இயர்ஸ் ஆகுது. அம்மாவும் டீச்சர் தான் கந்தர்வ கோட்டையில். ஸோ கிராமத்தில் அங்கே வந்துட்டு எனக்கு எங்கே எனக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும்னு தேடி தேடி ஸ்கூலில் சேர்த்த ஆளுங்க. அங்கே கந்தர்வ கோட்டை ஸ்கூல் எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு தஞ்சாவூர், அதுக்குன்னே தஞ்சாவூர் கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் எனக்கு ஏரோப்ளைன், ஏரோநாட்டிக்ஸ் பிடிக்கும்னு கோயம்புத்தூர் கூப்பிட்டு போய் அங்கே போய் சேர்த்து. ஸோ குழந்தைக்கு என்ன பிடிக்குதுன்னு பேரண்ட்ஸ் வந்து தேடி அவங்க அதை வந்து மெனக்கெட்டணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியம். ஸோ அப்பா தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஹீரோ இல்லையா? ஸோ இந்த பேப்பர் பிளேன் இதெல்லாம் செய்யக்கூடிய இந்த ஆர்வம் இதெல்லாம் எப்போ ஸ்கூல்ஸில் வந்து உங்களுக்கு உருவாச்சா, இல்லை நீங்கள் காலேஜ் படிக்கும்போது இதை உருவாச்சுங்களா? ஸ்கூல்ஸ்லேயே வந்து பேப்பர் பிளேன்ஸ்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணுவேன். ஆனால் அது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு சயின்ஸோடு கற்றுக்கிட்டது காலேஜில் தான். காலேஜில் எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். அப்போல்லாம் வந்துட்டு பேப்பர் பிளேன் பண்ணுறதுக்கே சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு 50 விதமான பேப்பர் பிளேன்லாம் பண்ணுவேன். பிஜி வந்து சென்னை வந்தேன். சென்னை வந்து பார்ட் டைம் ஜாப் ஏதாவது இருக்குமா, மாஸ்டர் டிகிரி எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் ஜாஸ்தி இருந்தது. ஸோ பார்ட் டைம் ஜாப் ஏதாவது, ஸோ இப்போ நான் டான்ஸ் பண்ணுறதுனால ஒரு ஆடிஷன் கால் வந்துருந்தது, லிட்டில் தியேட்டர்னு ஆடிஷன் அப்ளை பண்ணேன். டான்ஸ் ஆட தெரியும்னு ஒரே காரணத்துக்காக செலக்ட் பண்ணாங்க. அப்போ தான் வந்து
ட்ராமாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறேன்னா தியேட்டருக்கு. ஓகே, தியேட்டர் அப்படின்னு போனால் இந்த இன்ட்ரோவர்ட்லாம் இருக்கவே முடியாது, ஓப்பன் அப் ஆகணும், வெளி வரணும், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு நீங்களே தான் கான்ஃபிடென்ட் கொடுத்துக்க முடியும். அதையும் தாண்டி நண்பர்கள் யாராவது இருந்தால் அதை வெளிக்கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் யாராவது இருந்தாங்களா இல்லை உங்களை நீங்களே வந்து செதுக்கிக்கிட்டீங்களா? ரெண்டு நபர்கள் இருந்தாங்க. ஓகே, கிருஷ்ணகுமார் பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர், இப்போ சூரரை போற்ற படத்தில் அந்த சே கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் யோக் ஜெப்பி, அவங்க வந்துட்டு சூதுகவம் படத்தில் அந்த பிரம்மா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்னோட குரு. ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது கிருஷ்ணகுமார் பாலசுப்ரமணியம். சரி, இன்னொரு ஆடிஷன் வந்தது யோக் ஜெப்பி தியேட்டர் ஒய்க்கு. அவர்கிட்ட போய் பயங்கரமாக ஆடிஷனில் வந்துட்டு மைக்கேல் ஜாக்சன் ஆவி உள்ளே வந்தால் அந்த மாதிரி ஒரு பண்ணேன். அவர் வந்து பார்த்தார், நீ நல்லா பண்ணுற, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற, ஆனால் நீ பேசுறது எதுவுமே புரியல அப்படின்ட்டார். உடனே அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், நான் ஒரு படம் சொல்கிறேன் அதை போய் பாரு, ரெயின்மேன் ஒரு படம். படம் பார்க்குறேன்னா படம் பார்த்துட்டு வந்து கேட்டேன், என்ன யோகா எனக்கு புரியல யோகா அப்படின்னு. அந்த லீட் கேரக்டருக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, ஆமாம் அவன் பேசுறது மற்றவங்களுக்கு புரியல, ஏன்னு யோசிச்ச தெரியல, அவன் வந்து பேசுறத விட வேகமாக யோசிக்கிறான். ஓகே, ஸோ ஆமாம் அப்படின்னா, சரி நீ நீ இப்போது தமிழில் யோசிக்குது அவன் மூளை, ஆனால் நீ இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுற, நீ இங்கிலீஷில் பேச தமிழ்லே பேச அப்படின்னு. ஸோ அவர் வந்து நிறைய குழந்தைங்களில் டீல் பண்ணுறார், வித்யாசாகர் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்துட்டு. ஸோ அவர் கண்டுபிடிச்சிட்டார் இவனுக்கு தான் விஷயம். ஸோ எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டார், இங்கிலீஷே வேணாம் தமிழ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஸ்கிரிப்ட் எழுத ட்ரெயின் பண்ணார், நடிக்க ட்ரெயின் பண்ணார், இம்ப்ரோவைசேஷன். ஸோ ஒரு 6 மாதம் to 1 year அந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் என்னை திரும்ப லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ண ஒவ்வொரு ஷோவும் மக்கள்கிட்ட வந்துட்டு நல்லா ரீச். ஸோ உங்களுடைய கலை பயணத்தில் பார்த்த வரைக்கும் நீங்கள் படங்களில் நடிச்சிருக்கீங்க, அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்க, இதையும் தாண்டி இப்போ வந்து படம் இயக்கணும் அப்படின்ற உங்களுடைய முயற்சி ஒரு பக்கம் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இது உங்களுக்கான, உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய, என்டர்டெயின்மெண்ட்டை விரும்பக்கூடியவங்களுக்கான ஒரு விஷயம். இதை தாண்டி பறக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுடைய அந்த எண்ணம் உங்கள் சிறு வயதிலே உங்கள் மனசில் விதைச்சிருந்தது இல்லையா? ஸோ அது எங்கேருந்து திரும்பவும் ஆரம்பிக்க ஆரம்பிச்சது? 2010. ஸோ என்னோடய கலை பயணம் என்ன ஒரு சைடு அடிக்ட் ஆகிடுச்சு, தியேட்டர் தியேட்டர்ன்ட்டு அந்த சைடு போயிட்டுருக்கேன். 2012 டிகிரி முடிச்சிட்டேன், எப்படியும் கொஞ்சம் எபவ் ஆவரேஜ் தான், நான் படிப்பேன் அதெல்லாம் அந்த சைட்லாம் கரெக்டாக தான் வச்சுருந்தேன். ஒரு கம்பெனியில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் இருந்தேன். அதே டயத்தில் ஒரு மூவி ஆஃபர் வந்தது, ஓகே 4 பேருக்கு நல்லதுன்னு எதுவும் தப்பு இல்லை, மணிரத்னமோட அசோசியேட் தியேட்டர் குரூவில் இருந்ததுனால நிறைய ஷோஸ் வந்து அந்த சர்க்கிளில் அந்த மணிரத்னம் ராஜமேன அந்த டீமில் உள்ளவங்கலாம் அடிக்கடி ஷோஸ் பார்க்க வருவாங்க. ஒன் ஆஃப் த ஷோஸ் என்ன பார்த்தாங்க, ரெஃபர் பண்ணாங்க, மூவி ஆஃபர் வந்துடுச்சு. ஓகே, அப்போடா மூவி ஆஃபர் வந்துடுச்சு, வேலையெல்லாம் விட்டுட்டேன், விட்டுட்டு இப்போ ஃபுல் டைமாக ஆக்டர் ஆகிறேன். ஓகே, வேலையை விட்டு அந்த மாதம் ரியலைஸ் ஆகுது அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுறது, மிடில் கிளாஸ், வீட்டில் காசு கேட்க முடியாது, ஆல்ரெடி எம்இ வரைக்கும் படிக்க வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறது தெரியல. ஸோ சரி இப்போ எம்இன்ட்டு நிறைய தியேட்டருக்கு, எல்லா தியேட்டர் குரூப்லேயும் கான்டாக்ட்ஸ் இருக்குது. சரி நான் கேட்குறேன், யோக்கிட்ட கேட்ட கிருஷ்ணகுமார்கிட்ட கேட்குறேன், இது மாதிரி பேப்பர் பிளேன் ஒர்க் ஷாப் பண்ணவா, அதை பண்ணு அப்படின்ட்டாங்க. சரி அது மாதிரி சின்ன சின்ன பேப்பர் பிளேன்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அப்போ கதைகள்லாம் கிடையாது, வெறும் பேப்பர் பிளேன் சொல்லுவேன், பார்ட்ஸ் சொல்லுவேன், சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு நாள் யோக் சொன்னார், சொல்கிற ஏன் கதை சொல்லி சொல்லக்கூடாது, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து யோகும் நானும் தான் இருந்தோம். யோக் வந்து அந்த டெடாலசிகாரஸ்னு ஒரு கதை இருக்கும் கிரீக் மெத்தாலஜியில், டெடாலசிகார ஒரு ஆர்கிடெக்ட், அவர் ஒரு ஐலாண்டில் போட்டு அடைச்சிருவாங்க, தப்பிக்கிறதுக்கு வந்து பறவை ரெக்கையும் வேக்ஸும் சேர்த்து ஒரு ரெக்கை பண்ணி பறப்பாங்க. ஸோ அந்த கதை வந்து குழந்தைங்கள்ட்ட சொல்கிறார் அவர். அந்த கதை சொல்கிறதுக்கு அந்த டெடாலஸ் வந்து இக்காரஸ் அவர் பையன். ஸோ அவர் பேப்பர் பிளேன் பண்ணி தான் அவர் சொல்லி கொடுத்தார் அப்படின்ட்டு, உடனே அப்படியே கதையோடு சேர்த்து நான் அந்த பேப்பர் பிளேன் சொல்லி கொடுத்தேன். சூப்பர். ஸோ இது வந்து நம்ம பாரம்பரிய பொம்மலாட்டம், தோல்பாவை குத்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கான அப்டேட்டட் வெர்ஷனாக இருந்தது. சூப்பர் சூப்பர். எப்படி இருந்தது ஃபீட்பேக் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் பசங்க வந்து ரொம்ப கிரேஸி ஆகிட்டாங்க, அன்னைக்கு ஃபுல்லாக அதே பேசுகிறாங்க பேரண்ட்ஸ்ட்டு. இமிடியேட்டாக பேரண்ட்ஸ் எனக்கு இதே ஒர்க் ஷாப் அடுத்த வாரம் வேணும் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்த வாரம் அதே கதை சொல்ல முடியும். பேரண்ட்ஸ் எல்லாம் அடுத்த வாரம் கேட்டு நீங்கள் இன்னொரு கதையை உருவாக்குனீங்க. எனக்கு இப்போ வேணும் ஒரு சின்ன கதை, ஒரு வித் பேப்பரோடு பண்ண முடியுமா? பண்ணலாம் இப்போ. தெரிஞ்ச ஒரு கதையில இருந்தே போவோமே. இப்ப நீங்க தான் ராவணன். நான் ராவணனா? ஆமா, நான் வந்து உங்களோட விமானி. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்குது, நீங்கள் வந்து இப்போது ஸ்ரீலங்காலேருந்து சீதை அந்த
காட்டுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணுறீங்க. இங்கே சீதையை கடத்த போகிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவம். ஓகே. ஸோ ட்ராவல் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு பொம்பு போர் அடிக்குது. உடனே விமானிட்ட ராவணன், நீங்கள் வந்து ஏண்டா எப்படி அந்த ஏரோப்ளேன் பறக்குது, சும்மா எதாவது கேளுங்க. தம்பி ரொம்ப போர் அடிக்குதுப்பா, சீதையை வேற காணும், நம்மளா தேடி போயிட்டே இருக்கோம் இல்லையா, எனக்கு இந்த இந்த பறக்குதே அதிசயமா இருக்கு பாக்குறதுக்கு, நானும் எவ்வளவோ அம்பு விட்டேன், இது மட்டும் என்னால பண்ண முடியல, இது எப்படி பறக்குது மண்ணா? அது ரொம்ப ஈஸி மண்ணா, சொல்லுங்க. நான் இப்ப உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க மண்ணா, இதோ கையில இருக்குப்பா, உங்ககிட்ட இருக்கா? எந்த ஒண்ணு இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ உங்களுக்கு சின்ன பேப்பர் பிளேன் சொல்லி தரேன், அப்படியே வந்து அது எப்படி பறக்குது, அதோட பாகங்கள்லாம் என்னென்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் கேட்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற பேச்சை இந்த விமானம் கேட்குற மாதிரி பண்ணிடலாம். அப்படியா? சரி, நீ என்னுடைய சேவகன் தான், இருந்தாலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. ஸ்டெப் 1, இதை வந்து பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது நார்மலாக அம்மா அப்பா சொல்லித்தர பிளேன் தான். ஸ்டெப் 2, ஒரு ரூஃப் ட்ரையாங்கிள் ஒரு வீடு மாதிரி கட்டி. வீடு கட்ட சொல்றீங்க, அதுக்கப்புறம் ஸ்டெப் 3, இப்போ ஒரு தபால் மாதிரி ஆக்கிக்கலாம், இதை என்வலப். வீடு கட்ட சொல்கிறாயா, ராக்கெட் வீட கட்டு கொடுக்கறாயா? ராக்கெட் தான் பண்ணா. ராக்கெட் தானா? ஆமாம், அனைத்து விதமான ராக்கெட். என் ராக்கெட் சற்று சாய்ந்து இருக்கிறது, பரவாயில்லை பரவாயில்லை. அதுக்கப்புறம் இந்த ராக்கெட்டின் ஒரு இந்த கார்னரை எடுத்துட்டு இந்த ஒரு காலர் மாதிரி, ஷர்ட் காலர் மாதிரி போடணும். ஆமாம், இன்னும் ரெண்டு சைடும் இப்படியா? ஆ, அப்படிதான். செய்துவிட்டேன். ஸோ இப்போ இந்த இந்த காலருக்கு ஒரு டை மாட்டிடலாம். ஓ, இப்போ பின்னாடி ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போகிற விமானத்துக்கு பேர் புஷ்பக விமானம். புஷ்பக்கல் விமானம். இந்த விமானத்துக்கு பேர் டார்ட். ராவணா மன்னா, உங்கள் விமானத்தின் பெயர் புஷ்பக விமானம். வாய் குளறி விட்டது மன்னா. உங்கள் விமானத்து பெயர் புஷ்பக விமானம், நாம் செய்யும் விமானத்தின் பெயர் டார்ட். ஸோ இப்போது இது விமானத்தின் உடல், இதை வந்து ஃபியூசலாஜ் என்று கூறுவார்கள். ஃபியூசலாஜ், ஃபியூசலாஜ் என்றால் கிரீக் மொழி சொல், டியூப் என்று அர்த்தம். ஸோ இப்பொழுது ரெக்கைகள், இப்போ ஒரு விரல் வச்சுட்டு ஃபோல்டிட்டோம். ஸோ ரெண்டு சைடும் இப்போ ஒரு பேப்பர் பிளேன் ரெடி ஆயிடுச்சு. அடடே. ஸோ இது ஒரு டார்ட் பிளேன், இது வந்து நார்மலான ஒரு பிளேன். இப்போ இந்த பிளேன் பறக்க விட்டு அது பாட்டுக்கு போகும். இது வந்து கிளைடர், இது வந்து கண்ட்ரோலபிள் கிளைடராக மாற்றணும். அதை நீங்கள் சொல்ல பேச்சு அதை எப்படி கேட்க வைக்கணும், இப்போ மேலே போக சொன்னால் மேலே போகணும். ஆமாம், சரியா? பைலட்டும் அதான் பண்ணுறாங்க, அதை விமானத்தை ஓட்டுபவரும் இந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸ் யூஸ் தான் பண்ணார். அதுக்கு சின்னதாக ஒரு அப்டேட்டு, இது இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. போயிட்டு இந்த பெரிய போர்ஷன் இருக்குல்ல, லைட்டாக ஒரு சின்னதாக டயர் பண்ணிடலாம். டயர் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க, அடுத்து பண்ணலாம். அதை நான் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணுறேன். இது பேர் கண்ட்ரோல் சர்ஃபேஸ், எலிவேட்டர் அப்படி சொல்லுவாங்க. ஓ, இங்கே பாருங்கள், உமக்கு மட்டும் சரியாக வந்துவிட்டதே. அது கரெக்டு தான், நீங்கள் பண்ணுங்க கேட்டா, ஜஸ்ட் மடித்து விடுங்க மேலே. கிழிகிறதே. ஆ, பரவாயில்லை. இப்போ நீங்கள் இந்த பிளேனை பறக்க விட்டீங்கன்னா மேலே போகும். ஓ, மேலே பறக்கும். ஆமாம், இப்படி போகும். ஓ, ஸோ விமானத்தை டேக் ஆஃப் சொல்கிறாங்கல்ல. ஆமாம், டேக் ஆஃப் அப்போ பைலட்டு இந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுறாரு. ஓ, இது மேலே செய்தால் மேலே போகும். மேலே போகும், கீழே செய்தால் கீழே போகும். ஆ, லேண்டிங் கவிழ்ந்து விடும். ஓ, லேண்டிங் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு வந்து மேலே, மேலே இப்போது மேலே போகிறதா? இப்படி போகிறது. இப்போ கீழே. ஆக்சுவல் ஏர்பிளேன்லையும் சேம் கான்செப்ட். ஆ, சோ உண்மையிலே சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி ஒரு 6 இருக்கு. லெஃப்ட் சைடும் திரும்ப வைக்கலாம், ரைட் சைடு திரும்ப வைக்கலாம், ரோல் பண்ண வைக்கலாம்.
ஸோ பேப்பர் பிளேன் வச்சே ஒரு பைலட் எப்படி கண்ட்ரோல் பண்ணா? இல்லை, இது பேப்பர்லேயே இந்த விஷயத்தை கற்றுக்க முடியும் அப்படின்னா இந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு 15 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம ஏரோநாட்டிக்கல் அப்படின்ற ஒரு படிப்பை தேர்வு செஞ்ச பிறகுதான் நம்ம இதை கற்றுக்க முடியுது அப்படின்றது உண்மையிலே இவ்வளவு நாள் நம்ம வந்து காலதாமதம் லேட் ஆகிட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதற்கான எஃபர்ட் அப்படின்ட்டு நீங்கள் என்ன எடுத்தீங்க, என்ன ஸ்டெப் எடுத்தீங்க நீங்கள் சொல்கிறாங்க? ஸோ இந்த நீங்கள் சொல்கிற விஷயம் வந்துட்டு எனக்கு இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு. ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 5 வயசில் மியூசிக் பிடிக்குது அப்படின்னா அம்மா அப்பா மியூசிக் கிளாஸ் சேர்த்து விடுவாங்க, டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விடுவாங்க, ரோபோட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்துடுச்சு. ஏரோநாட்டிக்ஸ் பிடிக்குன்னா எங்கே சேர்த்து விடுவாங்க? அப்படி ஒரு இடம் இல்லை, அது ஒன்று. ஸோ ஃபுல் டைம் ஆக்டராக இருந்தேன், எனக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி. இந்த கதைகள் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். பேரண்ட்ஸ் நல்ல வரவேற்பு, அவங்களே கேட்டு வேர்ட் ஆஃப் மவுத் தான். மார்க்கெட்டிங் டீம், பிஸ்னஸ் பிளான் எதுவுமே கிடையாது. ஒரு ஒர்க் ஷாப் எடுப்பேன், பே பண்ணுவாங்க, அப்படியே தான் லைஃப் போயிட்டு இருந்தது. அப்போ என் படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு நடிகர் இந்த மாதிரி பண்ணுறாருன்ட்டு கொஞ்சம் நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் வர ஆரம்பிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஐஐடியில் இந்த மாதிரி புதுசான கான்செப்டுக்கு வந்துட்டு இன்குபேட்டர்னு ஒன்று இருக்கு, நீ அங்கே போய் சொல்லுவோம் ஐடியாவை, தே வில் சப்போர்ட் அப்படி சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு போனேன், RTBI ஒன்று இருந்தது, ரூரல் டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர். அதாவது ரூரல் ஏரியாஸில் ஒரு டெக்னாலஜி புதுசாக கண்டுபிடிச்சாங்க, அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, உன் ஐடியா நல்லா இருக்குப்பா, ஆனால் இது ஒரு பிஸ்னஸ் பிளானாக இருந்தால் தான் ப்ரப்போசல் சப்மிட் பண்ண முடியும். நான் சொன்னேன், பிஸ்னஸ் பிளானா என்னன்னு தெரியல அப்படின்னா, நீ இப்போ பண்ணுற, ஆனால் இது ஒரு ஹாபி, இது ஒரு பிஸ்னஸா, மாதம் மாதம் கரெக்டாக இவ்வளோ ரெவன்யூ வரணும், இவ்வளோ எம்ப்ளாயீஸ் வைக்கணும், இப்போ நீ லாங் டேர்மாக பண்ண ஒரு பிஸ்னஸ் பிளான் வேணும். எனக்கு தெரியல அப்படின்னா, அவங்களே ஒரு மென்டர்ஸ் அசைன் பண்ணாங்க, ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, ஒரு 6 மாதம் வட்டிலேருந்து 1 வருஷம் வரைக்கும் அவங்களே மெதுவாக சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அப்போ இமிடியேட்டாக ஸ்பேஸ் கொடுக்கல, அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க இல்லை மெயில் பண்ணுவாங்க, நான் போவேன். ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம், இப்போ மூவிஸ்லாம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு மென்டர் மீட்டிங், ஒரு ஓரளவுக்கு பிஸ்னஸ் பிளான்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 8 to 10 ஐஐடி மென்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க அவங்க முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ணணும். நான் சொல்கிறேன், எல்லோரும் ராக்கெட்ரி வந்து பெரிய கனவு மாதிரி பார்க்குறாங்க, நான் வந்து அதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போக போகிறேன், குழந்தைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்னு இருப்பார், ஒரு நாடக தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு இருப்பார். உடனே ஃபஸ்ட்டு கேள்வி, யூ கான்ட் ஸ்கேல் அப் அப்படின்னு, இது ஸ்கேல் அப் பண்ண முடியாது, நீ 100 கோடி சம்பாதிக்க முடியாது, நெகட்டிவ் ஃபீட்பேக். ஏன் அப்படின்னா, உனக்கு தெரியுமா ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஹையர் பண்ண எவ்வளோ காசு ஆகும், ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டை ஹையர் பண்ண எவ்வளோ காசு ஆகும். ஆனால் எனக்கு கோவம் வந்துடுச்சு, நான் சொன்னேன், சார் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் ஜெயிச்சவங்களை மட்டும் பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு மாதவன் பார்ப்பீங்க, நாசர் பார்ப்பீங்க, இல்லை வந்துட்டு இன்ஜினியர்ஸ்னால் ஜெயிச்ச ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ISRO சயின்டிஸ்ட் பார்ப்பீங்க, ஆனால் நான் வந்து தோத்த 99 பேரை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. இப்போ 100 இன்ஜினியர்ஸ் இருந்தால் அதில் ஒருத்தன் தான் ISRO போவான், இல்லை DRDO போவான், மிச்சம் 99 பேர் என்ன பண்ண தெரியாது, அடுத்து PG பண்ணுவான், அடுத்து PhD பண்ணுவான், ஸ்டில் தே எண்ட் அப் இன் பிகமிங், அவங்களுக்கு என்ன கடைசி அவங்கள சாதிச்ச விஷயத்தை அடைய முடியாம வேற ஏதோ ஒரு விஷயத்துல தான் அவங்க வந்து முடங்கி இருப்பாங்க. சோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. சோ இது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், இப்போ ஆர்டிஸ்ட், தியேட்டர் ஆர்டிஸ்ட், 1000 இல்ல 10000 ஆர்டிஸ்ட்ல ஒருத்தனுக்கு தான் வந்து சில்வர் ஸ்கிரீன், அந்த ஃபேம் எதுவும் கிடைக்குது. மத்தவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்க திறமைக்கான பயிற்சி மட்டுமே கிடைச்சிட்டு தான் இருக்கு. இது காசுக்காக பண்ணல, அப்புறம் வந்து இது வந்து ஒரு இந்தியாவே மாற்றக்கூடிய அப்படிலாம் பயங்கரம். ஏன்னா ஐ வாஸ் நாட் மெச்சூர்டு, என்னோட ஒரு குழந்தைய வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸாவே சொல்லி இதை வேண்டான்ற மாதிரி நிராகரிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அப்படின்னு நினைச்சேன்னா, அப்புறம் சாரி கேட்டேன் முடிச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஐஐடியிலேருந்து. பட் சர்ப்ரைசிங்லி Within 1 week, I got a call. So, நீ எவ்வளவு தூரம் ஹேண்டில் பண்றீங்க, உங்ககிட்ட எவ்வளவு தூரம் நீங்க தயாரா இருக்கீங்கன்றத அவங்க சோதிச்சிருக்காங்க. சோ இவன் விடாம வந்து பேக் பண்றான் அப்படின்ட்டு. அப்புறம் அசோக் ஜுன்ஜுன்வாலா சார் வந்து மீட் பண்ணுறோம், வந்து ஹீஸ் லைக் ஹெட் ஆஃப் ஐஐடி அந்த ஐஐடி ரிசர்ச் பார். ஐயோ சரி, அட்வைஸ் பண்ண கூப்பிடுறாங்க போல இருக்கு, இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. நான் போனேன், வந்து அவர் கேட்டார், என்ன ஐடியா ஒன்று சார், எல்லாரும் ராக்கெட்ஸ் வந்து பெரிய கனவு மாதிரி பார்க்குறாங்க, அதெல்லாம் இல்லை சைக்கிள் ரிக்ஷா மாதிரி, அதுவும் சிம்பிள் சயின்ஸ் தான் அப்படின்ட்டு இப்போ சொல்லி கொடுத்தது. அவருக்கு வந்து ஸ்பாட்டில் வந்து 2 மினிட்ஸில் பண்ண
ஒரே அவ்வளோதான், யூஆர் இன், அவ்வளோதான் சொன்னார். சூப்பர். ஸோ பறக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இருப்பாங்க, உங்க அப்பா அம்மா எப்படி ஒரு பள்ளியில இருந்தாங்களோ அந்த மாதிரி பள்ளி மாணவர்களும் இருப்பாங்க, அவங்கள எட்டுறதுக்கான ஏதேனும் முயற்சிகள் எடுத்திருக்கீங்க? எடுத்தோம் நிறைய எடுத்தோம். அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஒன்று, அந்த நவபாரத்னு, நாங்களே போய் பேசணும். ஸோ நான் நினச்சேன் சரி சேர மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபீஸ்லாம் சொன்னோம் நாங்கள் இவ்வளோ இருக்கணும்னு, பிரின்ஸிபல் சொல்லாம இவ்வளோலாம் இது பண்ண மாட்டாங்க. ஏன் இவ்வளோ ஃபீஸ்னாங்க? ஒவ்வொரு வாரமும் நீ வெறும் கதை சொல்லினா தியரி பண்ணால் பத்தாது, ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் மாடல் பண்ணும், இது மாதிரி ஒரு குட்டி குட்டி மாடல் பண்ணணும், அதுக்கு செலவாகும். ஆனால் சரி, அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் மாடல் வேண்டாம், கான்செப்ட் மட்டும் சொல்லுங்கள், ஒரே ஒரு மாடல் பண்ணாங்க, அவன் வீட்டிலேருந்து பண்ணி கொண்டு வருவான் அவனே அப்படின்னாங்க. மொத்த ஸ்கூலும் சேர்ந்துருச்சுங்க, அந்த ஸ்கூலில் மொத்தம் 60 பேர் தான், அந்த குட்டிஸ் தவிர ஒரு 50 பேர் அப்படியே சேர்ந்துட்டாங்க. ஆச்சரியம் எனக்கு. அப்புறம் என்ஐடிக்கு போனோம், என்ஐடி உள்ள ஒரு ஸ்கூல் இருந்தது, அந்த ஸ்கூல்லையும் எல்லா குழந்தைங்களும் இதாச்சு. ஸோ அப்போ எனக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் அப்போ பிடிச்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை அங்கே போய் ரீச் பண்ணால் போதும், அவங்களுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ எனக்கு ஒவ்வொரு இடத்த எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் போகிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல் ஏதாவது கவர்மெண்ட் சப்போர்ட்டோ இல்லை இன்வெஸ்டர் சப்போர்ட்டோ கிடைச்சா இட் வில் ரீச் ஆல் ஓவர் இந்தியா சூன், அட்லீஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு வெரி சூன். இப்போ ஒரு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஃபண்டிங் கேட்டிருக்கோம் ஐஐடியில், அவங்க ஆல்ரெடி எங்களுக்கு 10 lakh ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஃபண்டிங் ஒரு 6 பிரான்ச் கோயம்புத்தூர்ல பாரதியார் யூனிவர்சிட்டியில ஆல்ரெடி ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டோம். ஸோ இந்த வாயுசாஸ்திரா இதனுடைய டார்கெட் அப்படின்றது என்ன? இந்த ஏரோநாட்டிக்கல் ஏரோப்ளைன் மேல கிரேஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பேசிக் கொடுக்குற ஒரு விஷயம் தானா, இல்ல அதுல அவங்க வந்து அந்த கண்டென்ட்ல ஸ்ட்ராங் பண்ற ஒரு விஷயமா, இல்ல என்ன உங்களுடைய நோக்கம்? ஸோ இது இப்போ தான் 4 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அட்ரஸ் பண்றோம். ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து விதை. ஸோ 4 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், குழந்தைங்களுக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஒரு 5 வயசு 10 வயசு குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தே கேன் கம் அண்ட் லேர்ன். ரெண்டாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ப்ரோக்ராம் பாப்புலராக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. நான் காலேஜ் படித்தப்போ சில இஷ்யூஸ் இருந்தது, ஹேண்ட்ஸ் ஆனால் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ராக்கெட்னா தியரியாக தான் இருக்கும், மார்க் பேஸ்ட். ராக்கெட் பற்றி படித்தேன், ராக்கெட்டே செய்ய, க்யூப் சேட்டலைட் படித்தா க்யூப் சேட்டே செய்ய. ஸோ ப்ராக்டிக்கலாக வந்துட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அது அதுலேயும் ஒரு புதுமை பண்ணோம். என்னென்னா ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் மட்டும்தான் ஒர்க் ஷாப் படிக்கணும் இல்லை, மெக்கானிக்கல் இன்ஜினியர், ட்ரிபிள்இ, இசி, சிவில் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர், இவங்க எல்லாத்துக்குமே ஏரோநாட்டிக்ஸில் ஒரு பங்கு இருக்குது. அது ரெண்டாவது. மூணாவது, நீ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் முடித்தா எங்கே போய் வேலை தேடுறது? ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. நான் என்ன பண்ணேன், ஐஐடியுலேயே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, அக்னிகுல், ஃபேபிட்ஸ், இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பேசினேன். இது மாதிரி சரி அவேர்னஸ் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சேலை உங்களை வந்து கூட்டிகிட்டு வரவா, ஃபஸ்ட் எப்படி இருக்கு காட்டவா அப்படின்னா நேராக கூப்பிட்டு போய் காட்டுவேன், இதுதான் நடக்குது, நீ இதுக்கு தான் படிக்கிற, யூ ஹாவ் டு எக்யூப் யுவர் செல்ஃப் ஃபார் த இண்டஸ்ட்ரி. அதை புரிய வச்சேன். அப்புறம் இன்டர்ன்ஷிப்புக்கும் ஆக்சுவலாக அதுக்கும் ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கோம். நீ முடிச்சேன்னா எங்கள்கிட்ட வா, உன்னை கரெக்டாக எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்குறேன், உனக்கு ரியாலிட்டி அந்த இது புரிய வைக்கிறேன். பிளேஸ்மெண்ட்டும் சொல்ல மாட்டோம், அவங்கள வந்து ஒரு உண்மை இதாக புரிய வைப்போம். நாலாவது பிளேஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஒரு யூனிக்கான ஸ்டேட்மெண்ட், தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஃபுல் டைமாக தியேட்டர் பர்சியூ பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பேன். நீ வந்து நெக்ஸ்ட் மாதம் வருவான்லாம் கவலைப்படாத, அப்ரோச் வாயுசாஸ்திரா. நான் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வாரத்தில் 2 நாள் வேலை பாரு, மாதம் ஒரு 10,000 வாடகை கொடுக்கணும், சாப்பாடு. ஸோ 4 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள், இவங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்குது, இவங்களை தான் கொண்டு வரணுமா அப்படின்றத ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ பார்த்துட்டு இருக்க அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஸோ சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு ஏரோப்ளைன் தான் பிடிக்கும், ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்ரோச் வாயுசாஸ்திரான்னு சர்ச் பண்ணாலே வரும் எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம், இல்லாட்டி நீங்கள் சேனலை காண்டாக்ட் பண்ணால் தே வில் கிவ் அஸ் காண்டாக்ட். ஸோ ஃபர் லெவல் 1, ஃபர்ஸ்ட் லெவலில் பேசிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்போம், அந்த லெவல்லே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்கும். அஞ்சு வயசுலேருந்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கதைகளும் டிசைன் பண்ணுவோம், சயின்ஸும் அதுக்கேற்ற மாதிரி டிசைன். உங்களுக்கு அதுதான் பிடிக்கணும்னா லெவல் 1 உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லெவல் 2, லெவல் 3, லெவல் 5 வர்றப்பே நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு யூஏவியோ ஒரு ட்ரோன் பண்ணுற அளவுக்கு உங்களை தயார் பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ லெவல் ஒவ்வொரு லெவலும் ஒரு 3 மாதம் ஆகும். ஸோ 1.5 வருஷம், 2 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து ஒருத்தன் ஏரோப்ளேன் பண்ண வைக்கலாம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இதுக்கு வந்து இப்போ ஆன்லைன்ல மூலமாவே நம்ம கிளாஸஸ் பண்ண முடியுமா, இல்ல ஸ்டேட்டா வரணுமா, இதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு? ஃபஸ்ட்டு மார்ச் 2020 வரைக்கும் நான் நேரில் மட்டும்தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆன்லைனுக்கு அகேன்ஸ்டான ஒரு ஆள் நான். அப்போ என்னோடய மென்டர் ரவிச்சந்திரன் சார், அவர் சொன்னார் நீ ஆன்லைன் ட்ரை பண்ண சார், ஐ எம் அகேன்ஸ்ட் ஆன்லைன் சார். இல்லை, ஆன்லைனே லைவ் மட்டும் பண்ணு, ஆனால் நீ பண்ணுறதே பண்ண அப்படின்னா. ஸோ நான் அதுக்குன்னே ஒரு மாடியூல் ரெடி பண்ணுவோம், ட்ரிகர் த ஸ்பார்க் அப்படின்ட்டு 10 நாள் ப்ரோக்ராமு, கதை சொல்லுவோம், சயின்ஸ் சொல்லுவோம், ஒரு குட்டி மாடல் இந்த மாதிரி பண்ணுவோம். அப்போ ஸோ அது நான் நினச்சேன். அப்புறம் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய்க்கு கீழே வச்சிருப்பா, ஒரு நாளைக்கு 50 ரூபாலேருந்து 75 ரூபா, பேரண்ட்ஸுக்கு வந்து செலவு ரொம்ப இதாக பேர்டனாக இருக்காது. ஸோ நீ வந்து மற்ற தமிழ்நாட்டில் மற்ற டிஸ்ட்ரிக்ட் ரீச் பண்ணலாம், அதுதான் ஐடியா.
ஆனால் என்ன நடந்ததுன்னா, யூஎஸ்லேருந்து ஒரு 100 பேர், சிங்கப்பூர்லேருந்து, யூகே, இது மாதிரி கண்ட்ரி, ஒரு 8 கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போதைக்கு சென்னையில் மட்டும் இருந்த வாயுசாஸ்திரா 8 நாடுகளுக்கு தெரியும். ஸோ ஹைப்ரிட் மாடல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் நேரிலையும் சொல்லிக் கொடுப்போம், ஆன்லைன்லேயும் சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கவலைப்பட தேவையில்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். சூப்பர் சூப்பர். இரண்டு துறைகள்லையுமே, கலைத்துறையாக இருக்கட்டும் அறிவியல் துறையாக இருக்கட்டும், இரண்டுலையுமே நீங்கள் பயணம் செய்யுங்க, எல்லோரையும் கூட சேர்த்துக்கிட்டு பயணம் செய்யுங்க. நாங்களும் உங்களோட பயனாளராக வரத்துக்காக ஆசைப்படுறோம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் வாழ்த்துக்கள். அடுத்த வெற்றி சந்திப்பில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய போய் நிறைய பேருக்கு போய் சேரணும். சேர்ந்தா இந்த உலகத்தோட எதிர்காலத்தை மாற்றக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக. வாயுசாஸ்திரா அப்படின்றது வெறும் வந்து ப்ராக்டிக்கல் தாண்டி அவங்க வந்து ஒரு கதைகளோடு புரிதலோடு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்றாங்க. நிச்சயமாக என்கொயரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீன் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.